ஹாய், வெல்கம் டு மகிஸ் குக்கிங். இனிமேல் சாதம் மீதமாச்சுன்னா 5 நிமிஷத்தில் மொறு மொறுன்னு வடை செஞ்சிடலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வடை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் மீதமான சாப்பாடை சேர்த்துக்கோங்க. நான் 1.5 கப் அளவு சாப்பாடு சேர்த்துருக்கேன். உங்கள் கிட்டே எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கால் டம்ளருக்கும் கம்மியாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சா போதும். அரைச்ச விழுதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ சாப்பாடு சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் இது கூட சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி 1-3 காஞ்ச மிளகாய் பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண இஞ்சி, கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, இது கூட பைண்டிங்க்கு 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு இருக்குது, அதனால் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இது மாதிரி நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கோங்க. மாவு எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். நீங்கள் மாவு பிசையும் போதே உங்களுக்கு பதம் தெரிஞ்சிடும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அரிசி மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. நம்ம உளுந்த வடை செய்கிற மாதிரி இந்த மாதிரி நடுவில் ஓட்டை போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்ச மாவை இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம தட்டி வச்ச மாவை இதில் சேர்க்கும் போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேமில் இருக்கணும். கம்மியான சூடில் இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். 1-2 நிமிஷம் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு அதுவும் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக விட்டுட்டு திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும், அதாவது மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி எண்ணெய் வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே சுவையான வடை ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.